மணப்பாறை அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்னுசிங்கம்பட்டியில் உள்ள சீகம்பட்டி பெரிய குளத்தில் கடந்த ஆண்டு பெய்த மழையினால் குளம் முழுவதுமாக நிரம்பியது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக போதிய மழையின்றி குளம் நிரம்பாததால் மீன்பிடி திருவிழா நடைபெறவில்லை. ஆனால் இந்த ஆண்டு குளத்தில் நீர் நிரம்பியிருந்ததால் பாசன வசதி பெறும் ஆயக்காட்டுதாரர்கள் ₹11,000 விரால் கட்லா போன்ற மீன்குஞ்சுகளை வாங்கி குளத்தில் விட்டனர். பின்னர் அவை இனப்பெருக்கமாகி குளத்தில் அதிக அளவிலான மீன்கள் இருந்தன. இதையடுத்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று அதிகாலை 6 மணிக்கு துவங்கி நடைபெற்றது. சீகம்பட்டி, ராயம்பட்டி, பொன்றுசிங்கம்பட்டி ஆகிய 3 ஊர் நாட்டாண்மைகள் கரையில் நின்று வெள்ளை நிற துண்டை தலைக்கு மேல் சுழற்ற மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக நின்றிருந்த மக்கள் மீன்பிடிக்க துவங்கினர். 15 நிமிடங்களில் குளத்திலிருந்த மொத்த மீன்களையும் கொத்து கொத்தாக அள்ளி சென்றனர். இதில் கட்லா, விரா, குறவை, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. தாங்கள் பிடித்த மீன்களை மக்கள் தங்கள் இல்லங்களுக்கு மகிழ்ச்சியோடு எடுத்துச் சென்றனர். இந்த திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்கள் மட்டுமன்றி அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்.